க்ளோஸ் நெக் வைக்கும் போது ஆர்ம் ஹோல் ஆர்டினரி பிளவுஸ்க்கு வைக்கிற லென்த் வைக்கலாமா இல்ல அதுக்கு வேற லென்த் வைக்கணுமா? எனக்கு நார்மலா 7.5 இன்ச் வந்து ஆர்ம் ஹோல், அப்படின்னா க்ளோஸ் நெக்குக்கு எவ்வளவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்போ க்ளோஸ் நெக் அப்படிங்கும் போது நீங்க வந்து ஒன்னா காலர் நெக்கா இருக்கும், அப்படி இல்லாட்டினா ஹை நெக்கா இருக்கும், அதாவது நம்ம ஃப்ரண்ட்லயே அட்டாச்சு பண்ணி வர காலரா தான் இருக்கும். இந்த மாதிரி வரும்போது நீங்க 15 வருது அப்படின்னா 1/2 ஷோல்டர் வைக்கிறீங்க. ஆர்ம் ஹோலும் நான் அதே அளவு தான் வைக்க சொல்லியிருக்கேன். இப்போ 7.5 வைக்கிறீங்க அப்படின்னா அதே 7.5 வந்து ஆர்ம் ஹோல் லென்த்துக்கு வைங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் வந்து ஸ்லோப், அதாவது ஸ்லாண்டிங்க ஒரு 3/4 இன்ச் அல்லது 1 இன்ச்சுக்கு அவங்களுடைய ஷோல்டருடைய அந்த ஸ்லாண்டிங்கை பொறுத்து நம்ம மார்க் பண்ணுவோம். அப்போ என்ன ஷோல்டர் வைக்கிறீங்களோ அதே அளவு வந்துட்டு நீங்க ஆர்ம் ஹோலும் வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து அதில் ஃபிக்ஸ் ஆகும். அதாவது நம்ம நார்மலாக வைக்கிற ஆர்ம் ஹோல் ரவுண்டை விட ஷோல்டர் அதிகமாக வைக்கிற ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து ஒரு 1/2 இன்ச் குறைவாக தான் வரும். அதனால அந்த மாதிரி நம்ம ஷோல்டரோட அளவும் ஆர்ம் ஹோல் அளவும் ஒரே மாதிரி வச்சுக்கலாம். இதுவே வந்துட்டு க்ளோஸ் நெக் அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து நீங்கள் வைட் பண்ணுறீங்க, ரொம்ப க்ளோஸ்டாக இல்லாமல் கொஞ்சம் வைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு கொஞ்சம் அளவு வந்து நீங்க குறைச்சிக்கலாம். அது என்ன அளவு வைக்கிறீங்களோ அதே ஆர்ம் ஹோலுக்கும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னாவே மேக்சிமம் உங்களுக்கு வந்து அந்த முன்னாடி வர சுருக்கம், பின்னாடி வர சுருக்கம், அந்த இழுத்து பிடிக்கிறது ஷோல்டர் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம மேக்சிமம் ஷோல்டர் ஹை நெக்கு இதுக்கெல்லாம் வைக்கும் போது நல்லா அந்த ஆர்ம் ஹோலினுடைய அந்த இது வந்து கரெக்டா அந்த நம்ம ஷோல்டர் அளவு எடுக்கிற அந்த பாயிண்ட்ல வந்து நிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னாதான் அது வந்து போடுறதுக்கும் ஃபிட்டிங் வந்து அந்த மாடலுக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.